ஹாய், வணக்கம் தோழி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு தேவையான மருத்துவ தகவல்களை கொடுத்துட்டு வருது. அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க பெண்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றியதுன்னா உடல் பருமனை பற்றியது தான். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற பெண்ணுக்கு வந்து உடல் பருமன் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சீக்கிரமே சக்ஸஸ் ஆகுங்கிறத இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உடல் பருமன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கருவளத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ குண்டாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பமே தங்காது அப்படிங்கிறதும் இல்லை. குண்டாக இருக்க பெண்மணிகளும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆவாங்க. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற தம்பதிக்கு எதுக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணோட உடம்புல வந்து கொழுப்பு, அதுலேயும் முக்கியமாக யூட்ரஸை சுற்றி இடுப்பு பகுதியில் வந்து அதிக அளவு கொழுப்பு இருக்கும்போது நமக்கு வந்து யூட்ரஸோட செயல்பாடுகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலைன்னா, நமக்கு வந்து எக் க்ரோத் வந்து பாதிக்கப்படும். அதுலேயும் முக்கியமாக எக்கோட சைஸ் ரொம்ப பாதிக்கப்படும். நல்ல குவாலிட்டி இல்லாத எக்ஸை வந்து அந்த குண்டாக இருக்க பெண்ணோட யூட்ரஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதில் வந்து கரு தங்க முடியாது. அதனால தான் ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட்காக நம்ம வந்து டாக்டரை பார்க்கும்போது அவங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஐவிஎஃப், ஐயுஐ பண்ணணும் அப்படிங்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. சரி, ஓகே, இப்போ யார் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளோ பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான இடையில தான் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பிஎம்ஐ அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வச்சு தான், பாடி மாஸ் இண்டெக்ஸ். இது வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளோட உடல் எடையை நம்ம உயரத்தோடு கால்குலேட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த எடையில் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லிவிடும். இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் கூகுளில் கூட போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் எடையில் இருக்கீங்களா இல்லை கரெக்டான லெவலில் தான் இருக்கீங்களான்றது அது சொல்லிவிடும். இந்த பிஎம்ஐ செக் பண்ணும்போது நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதே சமயத்தில் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 kg to 7 kg வரைக்கும் வெயிட் வந்து குறைக்கணும்னு அர்த்தம். அதுவே வந்து நீங்கள் வந்து ஒபிசிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா 10 to 15 kg வந்து நீங்கள் வந்து குறைக்க வேண்டியது இருக்கும். ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். சீக்கிரமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பிறக்கணுன்னா ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றி மட்டும் நமக்கு வந்து சதை வந்து கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல சதை கூடுதலாக இருக்கும்போது அந்த இடத்துல கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுவும் வந்து ப்ராப்ளம் தான். நல்லா ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தொப்பையும் இடுப்பு பகுதியில் சதையும் மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் வந்து உங்களோட இடுப்பு பகுதியில் இருக்க சதையை வந்து குறைக்க பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இடுப்பு பகுதியில் தான் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும். இடுப்பு பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் தான் யூட்ரஸ்க்கு வந்து அதிக அளவில் ரத்தம் கிடைச்சி சீக்கிரமே நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஆனால் இந்த கொழுப்புகள் வந்து நம்ம இடுப்பு சுற்றி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி காரணம் இல்லாமல் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இடுப்பு சுற்றி இருக்கிற சதையை வந்து எப்படி குறைக்கலாங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றி இருக்கிற சதை வந்து யாருக்கு வரும்னா, ரொம்ப அதிகமாக வேலை செய்யாத இருக்க பெண்களுக்கு வந்து வரலாம். ரொம்ப வாக்கிங் பண்ணாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாமல் இருக்க பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இடுப்பு சுற்றி சதைகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் முழுவதுமே பருமனாக இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டயட் இருந்து தான் ஆகணும். நீங்கள் வந்து எண்ணெய் பதார்த்தங்களை எடுக்காமல் இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வெயிட் ரிடியூஸ் ஆகும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க உணவுகளை வந்து எடுக்காமல் இருங்க. சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க உணவுகளை எடுக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வெயிட் ரிடியூஸ் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம். இது கூடவே வந்து டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம், மாலை நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ண பாருங்கள். முடியலைனா காலையில் கூட நீங்கள் ஒரு மணி நேரமாக வாக்கிங் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வாக்கிங் பண்ணும்போது வந்து மெதுவாக கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக நீங்கள் எடுத்த உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி வந்துடும். ஏன்னா உடல் வந்து கொஞ்சம் பருமனாக இருக்கிறதுனால கால் வலி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சுத்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதே விட்டுருவீங்க. அதனால் எடுத்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற, ரொம்ப வேகமாக பண்ணணுன்றதுக்காக ரொம்ப வேகமாக பண்ணாமல் நீங்கள் வந்து மெதுவாகவே உங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண பாருங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உடல் பருமனாக இருக்க பெண்களுக்கு வந்து எத்தனால குழந்தை தள்ளி போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் தேவைப்படும் இல்லையா. அதில் முக்கியமான ஹார்மோன்ஸாக இருக்கிறது வந்து ஈஸ்ட்ரஜன் தான். இந்த உடல் பருமனாக இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோனும் வந்து சமநிலையில் இருக்காது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஹார்மோன் சமநிலை இல்லாமல் போகிறதுனால நமக்கு வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இடுப்பை சுற்றி சதையாக இருக்க பெண்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து நீர்க்கட்டி இருக்கலாம். ஏன்னா நீர்க்கட்டி இருக்க பெண்களுக்கு வந்து உடம்பெல்லாம் ஒல்லியாக இருந்தாலும் இடுப்பை சுற்றி இருக்க பகுதிகளில் வந்து சதைப்பற்று வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு ப்ரெக்னென்சிக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரஜன் அளவு அதிகரிக்கணும்னா நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட எக் க்ரோத்து எக் சைஸ்லேருந்து எண்டோமெட்ரியம் வரைக்கும் வந்து நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனல் இம்பேலன்சிங் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணாலே ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்க பெண்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கிற மெடிசன்ஸும் கொஞ்சம் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்க பெண்களுக்கு கொடுக்கப்படுற மெடிசன்ஸும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து உங்களோட வெயிட் வந்து 50 கிலோ 60 கிலோ தான் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியமான லெவலில் தான் வந்து மெடிசன்ஸ் வந்து தருவாங்க. அதுவே வந்து ரொம்ப ஓவராக ஒபிசிட்டி இருக்குது அந்த பெண்ணுக்கு, ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய மெடிசன் வந்து கொஞ்சம் வந்து வீரியம் அதிகமானதாக இருக்கலாம். எதுக்காகனா இப்போ வந்து ஒல்லியாக இருக்க பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹார்மோன் சமநிலையில் இருக்கும். ஆனால் குண்டாக இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஹார்மோன் சுத்தமாக சமநிலையில் இல்லாமல் இருக்கிறதுனால மெடிசன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து பிசிஓடி தைராய்டு இருக்க பெண்கள் வந்து எப்படி ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு சமயத்தில் வந்து எக்கு வந்து நல்லா அழகாக க்ரோத் ஆகி வந்துடும், அது வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகிடும். செமனோட சேர்ந்து வந்து கன்செப்ஷன் ஆனதுக்கப்புறமும் நமக்கு வந்து எண்டோமெட்ரியத்தில் உட்கார முடியாத போகிற நிலைமை ஏற்படலாம். அதாவது நமக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் அளவு குறைவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியத்தோட லெவல் வந்து குறைவாக இருக்கும். நமக்கு வந்து நார்மலாக எண்டோமெட்ரியம் வந்து 9 mm லேருந்து 12 mm வரைக்கும் வளரணும். உடல் வந்து பருமனாக இருக்க பெண்களுக்கு வந்து இது வந்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கு வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆனாலும் நமக்கு வந்து எண்டோமெட்ரியத்தில் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிற சமயத்தில் அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சேம் ரீசன் தான், ஹார்மோன் இம்பேலன்சிங். நமக்கு வந்து ஒபிசிட்டி இருக்கும்போது ஹார்மோன்ஸ் வந்து சமநிலை இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸ்ட்ரஜன் அளவு குறைவாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து எண்டோமெட்ரியம் வளர்றது கம்மியாக இருக்கலாம். அந்த சமயத்தில் இம்ப்ளான்டேஷன் நடந்தாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து நாள் தள்ளி போகும், ஆனால் வந்து பீரியட்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்க பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் ரிடியூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு உடல் பருமனுக்கு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் தான். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிக அளவில் ஆகும்போது நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறேன், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க பெண்கள். ஏன்னா நமக்கு வந்து மூளையிலேருந்து வரக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட அந்த கருவளத்தை வந்து முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க பாருங்கள், கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான உணவுகள் வந்து எடுக்க ஆரம்பிங்க. எண்ணெயில் பொரித்த உணவுகள், கார்போஹைட்ரேட் அதிகமாக உணவுகள், நெக்ஸ்ட் வந்து பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் வந்து தவிர்த்தோம்னாலே நமக்கு வந்து முக்கால்வாசி வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணால் சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான